ஆண்டுகளுக்கு முன்னாடியே அது சொன்ன செய்திகள் இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்றைய மனிதன் சொல்ல முடியாத செய்திகளை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த திருக்குர்ஆன் மூலமாக சொல்லி காட்டப்படுகிறது. அதெல்லாம் மனிதன் சொல்ல முடியாது. அன்னைக்கு இது இந்த டாபிக் நம்ம விரிவாக குர்ஆன் எப்படி அற்புதமாக இருக்கிறது என்பது விரிவாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு. உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ரமலான் மாதம் முழுவதும் தனித்து விளங்கும் இஸ்லாம் என்கிற தலைப்பில் இதை விளக்கி இருக்கிறோம். குர்ஆன் எப்படி அற்புதமாக இருக்கு, ஒரு மாதம் விளக்கி இருக்கிறோம். குர்ஆன் எப்படி அற்புதமாக இருக்கிறது, அது அல்லாஹ்வுடைய வேதம் தான் என்பதற்கு எப்படி சான்றாக இருக்கு, இதையெல்லாம் விளக்கி விட்டோம். இப்ப சூனியம் டாபிக்ல இருக்கிறதுனால அதுல போனா நமக்கு டைம் பத்தாது. இப்ப சுருக்கமா நீங்க விளங்க வேண்டிய என்னவென்று கேட்டால், இந்த குர்ஆன் வந்து அல்லாஹ்வுடைய வேதம், அதுதான் இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதற்கு நம்ம கையில் இருக்கிற ஒரே ஆதாரம். நம்ம கைவசம் முஸ்லீம் சமுதாயத்தின் கையில் இருக்கிற ஒரே ஆதாரம் என்ன, இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாக இருக்கிறது, அதுவே சான்றளித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நம்ம நம்புகிறோம். அப்ப இந்த குர்ஆன் என்பதுதான் நம்மிடத்தில் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு அற்புதமாக இருக்கிறது என்று சொன்னால், அந்த குர்ஆனில் சந்தேகம் ஏற்படுகிற எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தூக்கி இருக்கணும். ஒரு நம்பிக்கை குர்ஆனில் சந்தேகத்தை ஏற்படுத்துமையானால் அப்ப அது என்ன, ஒரு செய்தி வருது, ஒரு ஹதீஸ் வருகிறது, அது குர்ஆனிலே நமக்கு டவுட்டை ஏற்படுத்துகிறது என்று சொல்லுமையானால் அப்ப எதற்கு கேரியனே அந்த ஹதீஸ் ஏதோ தவறா சொல்லியிருப்பாங்க, ரசூலா சொல்லியிருக்க மாட்டாங்க, யாரோ ஒரு ஆள் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாரு அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள முடியும். இப்ப இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த குர்ஆனை இறக்கும் பொழுதே சொல்றான், இதுல சந்தேகம் இல்லை. முக்கியமான டாபிக் சொல்றது என்ன, நீங்க சூரத்துல் பக்ரா எடுத்த லாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீஹி, அலிஃபுலாமி லாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீஹி, இந்த வேதத்தில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னா, குர்ஆன்ல சந்தேகங்கிற டாபிக் இடமே இல்லை. அதே மாதிரி சந்தேகம் யாருக்காவது இருக்குன்னு வைங்க, அதுக்கு அல்ல கேள்வி பதில் சொல்றான், இன் குந்தும் ஃபீ ரைபி மிம்மா நஸ்ஸல்னா அலாபதினா, நமது அடியாருக்கு நாம் அருளிய இந்த வேதத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமே ஆனால், இது மாதிரி ஒரு சூரா கொண்டு வர, இது 114 சூரா இருக்கிறது, இவ்வளவு அத்தியாயங்கள் நீ கொண்டு வர வேணாம், இந்த குர்ஆனில் உள்ளது போல ஒரே ஒரு சூராவை கொண்டு வந்து நீ உண்மையாளராக இருந்தா இது குர்ஆன் இறைவதை நிரூபிச்சு காட்டு. இந்த முன்னறிவிப்போடவும் இந்த ஸ்டைல்லையும் இந்த நடையிலையும் இந்த தரத்திலையும் நீ ஒரு அத்தியாயத்தை கொண்டு வா அப்படின்னு சேலஞ்சு பண்ணி, அது அன்றைக்கு இருந்த அரபுகள் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர்கள் தோல்வி அடைந்து இஸ்லாத்தை தழுவினார்கள். அப்ப இந்த குர்ஆன் எப்படி மக்கள்கிட்ட வைக்கிறது, சந்தேகம் வரமையானால் சவால் விட்டு இது மாதிரி கொண்டு வர முடியுமா என்று கேட்டு இந்த சந்தேகத்தை நீக்குவதற்கு அல்லாஹ் என்ன செய்யறான், இவ்வளவு பெரிய அறை கூட வச்சிருக்கிறான். இந்த குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தில் இதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான், மாக்கான ஹாதல் குர்ஆன் அன் யுஃப்தரா மின் துனில்லாஹ், இந்த வேதம் அல்லாஹ் வைத்தவர் வேறு யாரு மூலமாக இட்டு கட்டப்பட்டது கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, இது முந்தைய வேதங்களை மெய்ப்படுத்துகிறது. லாரை ரபில் ஆலமீன், இது ரப்புல் ஆலமீனிடமிருந்து வந்தது என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதுல சந்தேகத்தை கிளப்புறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பு இருக்காது. சந்தேகத்தை ஒருத்தர் கிளப்பினால் அதுக்கு ஆன்சர் மட்டும் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இந்த வேதம் அருளப்பட்டது என்று 10வது அத்தியாயத்தில் 37 வசனத்தில் எல்லாம் சொல்கிறான். இதே மாதிரியான கருத்தை 32வது அத்தியாயத்தில் 2வது வசனத்திலும் சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்ல போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல குர்ஆன்ல சில சந்தேகத்தை கிளப்பினாங்க, அல்ல உடல நீங்க கிளப்பினா கிளப்பிட்டு போட, எங்க மக்கள் நம்புவாங்க, எங்க முகமது நம்பினா போதும், எங்க மூமின்கள் மட்டும் நம்பினா போதும், அப்படி எல்லாம் எடுத்துக்கல. எந்த சந்தேகத்தை குர்ஆனுக்கு எதிராக கிளப்பினாலும் மரண அடி கொடுக்கக்கூடிய வகையில் அதுக்கு அல்ல என்ன செய்யறான், பதிலளித்து சந்தேகம் கிளப்பாத சான்ஸ் இல்லைங்கிறான். எப்படி என்றால், ஒரு கட்டத்தில் இந்த குர்ஆனுடைய அந்த தன்மை அவர்களுக்கு நிராகரிக்க இயலல. எழுத படிக்க தெரியாதிருந்தாலும் இவ்வளவு உயர்ந்த நடையில ஒரு செய்தியை சொல்றாரு, முந்தைய விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு, வருங்காலத்தை பத்தி சொல்லுகிறாரு. அப்ப இது வந்து இவ்வளவு அழகான அற்புதமான நடையில் இருக்கிறது, ஆனா இவருக்கு இவருடைய சொந்த நடை இந்த நடை கிடையாது, இவருடைய சாதாரண பேச்சு ஒரு டைப்பாக இருக்கிறது. இறை வேதம் என்று சொல்கிறாரே முகமது, அது உயர்ந்த ஒரு ஸ்டைலில் இருக்கிறது என்று அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. அப்ப என்ன சொன்னாங்க கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து பலர் சந்திப்பாங்கல்ல, அதுல ஒரு பண்டிதர் ஒரு பண்டிதர்ங்கிற பேர் எடுத்த ஒருத்தர் சந்திச்சுட்டு போவார் வெளியூர்ல இருந்து வந்து. அத சொல்றாங்க, நான் வெளியூர் வர்றான்ல, இவன் தான் சொல்லி கொடுத்துருப்பான் டெய்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறான். இவருக்காக தெரிய விஷயம் கரெக்டா இருக்கிறது, உயர்ந்த நடையில் இருக்கிறது, நடைய குறை சொல்ல முடியல, செய்தியை குறை சொல்ல முடியல, ஆனா இவருக்கே இருந்து வராது. இவருடைய கெப்பாசிட்டிக்கு இந்த மாதிரியான செய்தி எல்லாம் என்ன செய்யாது, வர முடியாது.
ஆனா செய்தி உயர்தரமா இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? உயர்தரமா இருந்தா உயர்தரமான ஒரு ஆளை சொல்லி இவர் தான் சொல்லி கொடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொன்னாங்க. கிளப்பிட்டாங்க இல்ல அல்லாஹ் என்ன செஞ்சா கிளப்பினா கிளப்பிட்டு போடா நான் தான் இறக்கணும்னு சொல்லிட்டு நிக்கல. அல்லாஹ் என்ன கேக்குறான்? வழக்கது நாளமும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அன்னகும் எப்போதுன அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமாய் வள்ளிமுகு பசரும், ஒரு மனுஷன் வந்து இவருக்கு சொல்லிக் கொடுத்து விட்டு போகிறான் என்று சொல்கிறார்களே, அதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். பிசான் உள்ளது யுனிதின இலகி ஆஜமையும், எந்த மனுஷன் கற்றுக் கொடுக்கிறதாக இவர்கள் சொல்கிறார்களோ அவனுடைய மொழி வேற்றுமொழி, அரபி அல்லாத மொழி, அவன் வேற மொழிக்காரன், அந்நிய பாஷக்காரன். வஹாதா லிசானுன் அரபியின் முபீன், இது தெளிவான அரபு மொழியில் இருக்கிறது. இந்த அரபு மொழி ஸ்டைல் அவனுக்கு வராது. முதல்ல முகம்போது எழுத படிக்க தெரியாது. இந்த ஸ்டைலுக்கு அவர் சொந்தக்காரர் கிடையாது. நீ யார் சொல்லி கொடுக்கிறா சொல்லி அவர் விவரம் உள்ளவரா இருக்கலாம். இந்த நடை வராதுடா. இந்த குரானுடைய நடை இருக்குதே, இது ரொம்ப உயர்ந்த நடையில் இருக்கிறது. நீ யார் வந்து சொல்லி கொடுக்கிறதாக சொல்கிறாயோ அவனுடைய நடைக்கு இது சம்பந்தம் கிடையாது. அவனை பேச விட்டு பாரு, இந்த மாதிரி பேசுறானு பாரு, அவனை செக் பண்ணி பாரு. இது எவ்வளவு அற்புதமான தெளிவான நடையில் இருக்கிறது. இதை போய் வந்து தமிழ்ல நான் ஒன்னு சொல்றேன்னு வைங்களேன், ஏதோ எனக்கு வந்து சந்திரபாபு நாயுடு சொல்லி தந்து போறாரு, ஒத்துக்குறீங்களா? அவனு தமிழ் எப்படி தெரியும்? முதலமைச்சர் என்ன இருந்து போறாரு, சந்திரபாபு நாயுடு தான் பிஜேபி சொல்லிக் கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா ஒத்துக்குறீங்களா? சாதாரண எனக்கு சொன்னா கூட சொல்லிக் கொடுக்கறவனுக்கு என்ன செய்யணும்? அந்த மொழி தெரிஞ்சிருக்கணும். அவனுக்கு மொழி, ஏன் மொழி அவனுக்கு தெரியாத, ஏன் மொழி தெரியாத ஒரு ஆள் என்னை வந்து பார்த்தாருன்னு சொன்னா அவர் என்ன தெரிஞ்சு சொல்லி தந்திருப்பாரு? சாதாரண பேச்சுவார்த்தை வந்திருக்கலாமே தவிர இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு விவரம்னா அதுக்கு கூடுதல் மொழியர்கள் பெற்றவராக இருக்கணும். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, குர்ஆனுக்கு எதிராக ஏதாவது சந்தேகம் கிளப்பினாங்க மரண அடி கொடுத்து குர்ஆனை பத்தி ஒருத்தருக்கு சந்தேகம் வரக்கூடாது என்று அல்லாஹ் பதில் சொல்றான். 16வது சூராவில் 103வது வசனத்தில் இதை பார்க்கலாம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்தது இருக்கல, எழுத்து திறமை, எழுத்து ஆற்றல்ங்கிறது ரொம்ப ஒரு பாக்கியம். அல்லாஹ் என்ன செய்யறான்? அல்லமா பில் கலம்ங்கிறான். ஆரம்பமே அப்படித்தான் இறங்குது. எழுத படிக்க தெரியாதவருக்கு வந்த முதல் சூறாவே என்னது? இக்ரா சூறா தான். அதுல என்ன செய்யறான்? இக்ரா பிஸ்மி ரப்பிக அல்லதி கலக் கலக்கல் இன்சான் மின் அலக் வரும்ல, அதுல என்ன வருகிறது? அல்லதி அல்லமா பில் கலம், அவன் கலமை கொண்டு எழுதுகோளை கொண்டு கற்றுக் கொடுத்தவன் இறைவன், உமது இறைவன் எழுதுகோள் மூலமாக மனிதனுக்கு அறிவை கற்றுக் கொடுத்திருக்கிறான் என்று சொல்லி எழுதுகோளுக்கு ஒரு சிறப்பு இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நூன் ஒல் கலமி உமா எஸ்துரூன், கலம்ட சூறா இருக்கிறது. அப்ப நூன் ஒல் கலமி உமா எஸ்துரூன், அந்த பேனாவின் மீதும் அவர்கள் எழுதக்கூடிய எழுத்துகளின் மீதும் சத்தியமாக அப்படின்னு அதன் மீது சத்தியம் பண்ணி அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், எழுத்துங்கிறது ரொம்ப முக்கியமான, அதுதான் கல்வியை வளர்ப்பதற்கு உரிய ஒரு கருவி காரணியாக இருக்கிறது. இந்த எழுத்தை எவன் எவனுக்கெல்லாம் கொடுத்த அல்ல ரசூலா கொடுத்தானா? எழுத்துங்கிறது பெரிய பாக்கியம். எழுத்து தெரியாததுக்கு வந்து முதல் வசனமே எழுத்துல முதல் சூறாவிலேயே எழுத்துங்கிறது பாக்கியம், அதை கொண்டுதான் அல்ல கல்வியை கற்றுத்தர்றேன்னு சொல்றான். அந்த எழுத்தை ரசூல் சல்லாஸ் நல்லா கொடுத்தானா? கொடுக்கல. அவங்களுக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது. சரி, எழுதவும் படிக்கவும் தெரியாதுன்னு சொன்னா கூமுட்டையா வரலையா பள்ளிக்கூடத்துல சேர்த்து பாடம் வரல கட்டி விட்டாங்கன்னா? அப்படி கிடையாது. ரொம்ப சார்பு, ரொம்ப விவரமான ஆளு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரொம்ப விவரமான பெரிய அறிவாளி. கற்றுக்கொள்ள எல்லாம் நினைத்திருந்தானே ஆனால், அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கற்றுக்கொள்ள விரும்பி இருந்தார்களே ஆனால் மற்ற எல்லாரையும் விட அதிகமாக கத்திருப்பாங்க. உடனே உடனே புரிந்து கொள்ளக்கூடிய திறன் ஆற்றல், உலகத்துக்கெல்லாம் பெரிய அறிவுரை சொன்ன ஒரு மா மேதை. அந்த மாதிரியான ஒரு படிக்காத மேதையாக அவர்கள் இருந்திருக்கும் பொழுது இந்த எழுத்தை கற்றுக்கொள்வது எழுது பெரிய விஷயமா? அலிபுன் போட்டப்பட்டு அலிபுன் சொல்ற பெரிய விஷயமா? இப்படி ஒரு கீழே ஒரு புள்ளி வச்சு பாண்ட சொல்ற பெரிய மேட்டரா இது? இதை போய் சொல்லிக் கொடுத்தா இதை அறிந்து கொள்வதாக இருந்தால் சின்ன ஒரு விஷயம். எந்தெந்த ஞானத்தையே கொடுத்த அல்லா என்ன செஞ்சானா? அவனுக்கு கொடுக்கவே இல்லை. எது கொடுக்கல அல்ல காரணம் சொல்லணும். எது கொடுக்கல தெரியுமா? வேணும்னு செஞ்சேன். வேணும்னு ஆடு மைக்க விட்டு அவரை வறுமையில் ஆக்கி, அந்த வறுமை இல்லாட்டி படிக்கிறது வச்சிருப்பாங்கல்ல, வறுமை இருந்தா என்ன செய்வாங்க? எங்க ஆடு மைக்க விட்டுருவாங்க. ஆடு மைக்க விட்டு அவங்க சின்ன பாட வியாபாரத்துக்கு படைக்க விட்டு இப்படியே போன்னு சொல்லி இருந்துச்சுன்னா அல்ல விட்டுட்டு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கல. அந்த சமூகத்தில் சில பேர் எழுதப்படிக்க தெரிஞ்சாங்க, வசதி உள்ள மக்கள் எழுதப்படிக்க தெரிஞ்சிருந்தாங்க, இவங்களுக்கு இந்த சான்ஸ் எல்லாம் கொடுக்கல. அது காரணம் சொல்றான், உமா குந்த தத்ரு மின் கபலிஹி மின் கிதாபின், இதற்கு முன்னால் எந்த வேதத்தையும் நீ வாசித்தது இல்லை. முகமதே குரான் எல்லாம் சொல்றான், குரான்ல சொல்றான், எந்த ஒரு புத்தகத்தையும் நீ வாசிச்சது கிடையாது. வலா தகுத்துகு எமீனிக்க, இனியும் உன்னுடைய வலது கையால் நீ எழுத மாட்டீர்,
இதுக்கும் வந்து இனி வாசித்தது கிடையாது, இனிமேலாவது எழுதுவாயா என்றால் எழுத தெரியாது உனக்கு அப்படின்னு சொல்றான். ஏன் என்று கேட்டால், இதன் லத்தாவல் முகுத்திலும் உனக்கு எழுத மட்டும் நான் கத்து தந்துருதேன் வை. அது ஒண்ணு போது குரான் பொய்யாக்குறது. குரான் இறைவேதம் இல்லை என்று சொல்வது எது போது? எழுத தெரிந்தவராக இருந்தால் பல புஸ்தகங்களை படிப்பார், அங்கிருந்து காப்பி அடிப்பார், அதை நமக்கு சொல்வார். இவர் சொன்ன விஷயங்கள் விஷயம் பெரிய விஷயமா இருக்கு வைங்க, அவர் படிச்சவரா இருந்தா என்ன செய்வாங்க? அவ்வளவு புத்தகத்தையும் கொட்டுவான், எல்லாத்தையும் ரூம்ல வந்து விடுவிடி படிச்சுட்டு ஒரு கலந்து அவர் ஒரு புத்தகம் செய்துவான் சொல்லுவார். பார்த்தா பயங்கரமான அறிவாளியா இருக்க நினைப்பாங்க, ஆனா அவருடைய ஒண்ணுமே இருக்காது, எல்லாம் படிச்ச சுட்டது. அப்ப பிற நூல்கள்ல இருந்து சுட்டு அவரை சொல்லியிருப்பான்னு வைங்க, அப்படின்னு சிறப்பான முறையில் சொல்ல முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவருக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாதுன்னு ஆக்கின காரணத்தினாலதான், எழுத தெரியாத படிக்க தெரியாத அளவுக்கு இவ்வளவு விஷயங்கள் எப்படி தெரியுது, இவ்வளவு அழகான நடையில் எப்படி இவருக்கு சொல்ல முடிகிறது, அந்த இலக்கியங்கள் அவருக்கு தெரியாது, பல பழங்கால சங்ககால இலக்கியங்கள் இருப்பாங்களா, அதனால படிச்சது கிடையாது, வரலாறு தெரியாது, எங்க ஊரை விட்டு போனது வியாபாரத்தை தவிர இதுக்காகவும் கல்வி இருக்கிறதுக்காக போனதும் கிடையாது. அப்ப ஊர்ல யாரு பெரிய பண்டிதர்கள் இருந்தாங்கன்னா எல்லாம் உண்மையா இருந்தா கொஞ்சம் பேரை தவிர, அப்ப யார்த்தையும் படிச்சதும் கிடையாது. அப்ப இப்படியான ஒரு ஆளா வைத்திருந்த எதுக்கு தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், இதன் லர்த்தாவல் முகுத்திலும், நான் மாத்திரம் உனக்கு எழுத படிக்க கற்றுத்தந்து இருந்தால் வீணர்கள் இந்த குரானில் சந்தேகப்பட்டிருப்பார்கள். எதுக்காண்டி கத்துக் கொடுக்கல? குரான் அல்லாஹ்வுடையது என்பது எவனுக்கு சந்தேகம் வரக்கூடாது. எழுத படிக்க தெரியாதவன் அப்படி சொல்றாரு, இவ்வளவு ஹைஸ்டைல சொல்றாரு, இவ்வளவு பெரிய உண்மை அரிய பெரிய உண்மைகள் சொல்றாரு. அப்ப இவர் சொல்லல, இந்த சொல்லுக்கு இவர் சொந்தக்காரர் ஆகக்கூடாது, இந்த சொல்லுக்கு அவன் சொந்தக்காரன் ஆகும். யார் கொடுத்தானோ அந்த அல்லாஹ் சொந்தக்காரன் ஆக வேண்டும். இந்த சொற்கள் குரானுடைய இந்த வாசகங்களுக்கு முகமது சொந்தக்காரன் ஆகக்கூடாது என்பதற்குத்தான் எழுதுதல் ஒரு பாக்கியமாக இருந்தும் படித்தல் ஒரு பாக்கியமாக இருந்தும் அதை நான் கொடுக்கலங்கிறாங்க. அப்ப மக்களுக்கு சந்தேகம் வரும்ல, அதை கூட அடைக்கிறாங்க. எழுத தெரிய எழுத படிக்க கொடுத்து நீ நினைச்ச நினைச்சிட்டு கூட நான் தான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு போனாங்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத படிக்கிற ஆற்றலை கொடுத்துட்டு வேதத்தையும் கொடுத்துட்டு எவனா விமர்சனம் பண்ணான்னு வைங்க, நீ பண்ண பண்ணிட்டு போ நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லலாம். அல்ல என்ன எதிர்பார்க்கலான்னு கேட்டா, ரசூல்லாவுக்கும் சந்தேகம் வரக்கூடாது, அவனுக்கும் வரக்கூடாது, அப்பதான் அவன் இங்க வருவான். இது வேதம்ங்கிறது அவனுக்கு சந்தேகம் வந்துவிட்டது என்றால் அவன் எப்படி சாத்துக்கு வருவான்? குரான அல்லாவுடைய வேதம் ஏற்றா தனக்கு முஸ்லீம் ஆகுவான்? முஸ்லீம் சந்தேகப்படக்கூடாது என்பதற்காக அல்ல பார்க்கவே இல்லை. யாரும் சந்தேகப்படக்கூடாது, அப்பதான் அவர்கள் முஸ்லீமாக ஆவார்கள். அப்ப அனைவரும் இஸ்லாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் இந்த குரான்ல நுழைந்து பார்த்தால் ஒரு டவுட் அவர் வரக்கூடாது அப்படின்னு இவ்வளவு ஏற்பாடு எல்லாம் பண்றான். இது 29வது சூராவில் 48வது வசனத்தில் இருக்கிறது. ஹுதைபியா உடன்படிக்கை நேரத்தில் கூட என்ன செய்வாங்க, அந்த அவங்க எழுத தெரியாது என்பது நிரூபணமாகும். என்ன நிரூபணமாகும்? கையெழுத்து போடுவாங்க, ஒப்பந்தம். ஒப்பந்தம் போடும்போது முகமது ரசூலுல்லா என்ன செய்வாங்க, அந்த டிராப்ட்ல ரசூல்லா பத்தி எழுதும்போது முகமது ரசூலுல்லாவுக்கும் அவர்களுக்கும் செய்து கொண்ட ஒப்பந்தம் வரும்ல, உடனே அவங்க என்ன செய்வாங்க, முகமது ரசூல்லாட்டி ஏன் போடுற, நாங்க ஏத்துட்டு போனோம் ரசூல்லான்னு சொன்னோமா, அப்துல்லாவுடைய மகன் எழுது, நீ உன்னை ரசூல் எழுதுன பஞ்சாயத்து இல்லை நமக்கு உனக்கு, நான் நீ அல்லாவுடைய தூதர்னு சொல்ற, நான் வந்து அப்துல்லா மகன் சொல்றேன், அதைத்தான் எழுதணுமே தவிர அல்லாவுடைய தூதர் எப்படி எழுதுவது அப்படின்னு உடனே ஓமர் இல்லாம அழி கோபம் வருது, அழிக்க கூடாது முகமது ரசூல்லான்னு சொல்லுவோங்கிறாங்க. அட நீ உனக்குள்ள சொல்லி கேப்ப, நானும் நீனும் செய்யற ஒப்பந்தத்துல உன் கருத்தை ஏன் மேல திணிக்கிற, நீ அல்லாவுடைய ரசூலுக்கு செய்த அல்லாவுடைய ரசூலோட நாங்கள் ஒப்பந்தம் செய்யவில்லை, அப்துல்லாவுடைய மகனோடு தான் செய்கிறோம் அப்படின்னு புரியாத பிடிக்கிறாங்க. அப்ப ரசூல் சல்லா என்ன செய்யறாங்க, அழி அதை அழிச்சிரு, மருமகனை கூப்பிட்டு அந்த முகமது ரசூல் அழிச்சிருங்கிறாங்க. அவர் மாட்டேங்கிறாரு, அழிக்க முடியாது, முகமது ரசூல் அழிச்ச என்ன வகையான அல்லாவுடைய ரசூல் இல்லை, அந்த மாதிரி சிம்பாதிக்க அது வராது, ரசூல் ரசூலும் அழிச்சிடலாம். அவர் தயங்குறாரு, என்னது முகமது ரசூல்லா போய் அடிச்சோம்னா அது எப்படி சரியா வரும், ரசூல்லா இல்லைன்னு சொன்ன மாதிரி ஆயிரமே பயந்துட்டு மாட்டேங்கிறாரு. அப்ப ரசூல் சொல்லா செய்யறாங்க, அது கொண்டா எங்க முகமது ரசூல் அடிச்சு எங்கிட்டு கேட்கறாங்க, ஒரு சின்ன டிராப்ட் அதுல அவங்க பேரு என்ன மாதிரி இருக்குங்கிற அந்த வாசல் இருக்கவங்க தெரியல, அந்த இடத்தை காட்டுன்னு கேட்டி அதை அழிக்கிறாங்க. அதுல அந்த அதிசல் சொல்லப்படும், ஏனென்றால் ரசூல் சொல்லா செல்லம் அவர்கள் படிக்க தெரியாத இருந்தார்கள் என்கிற அளவுக்கு பெரிய பெரிய படிப்பு இல்லை.